கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய கருணை எவ்வளவு விசாலமானதென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு பாவம் மன்னிப்பை வழங்குவதாக இருந்தால், அவன் செய்யக்கூடிய பாவம் கோடி அளவு மலையளவு இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் என்னை மன்னித்துவிடு என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவள் சுமந்து வந்த பாவங்கள் அளவிற்கு நன்மைகளை பகிர்ந்தளித்து விடுகிறான். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு நேசமுடையவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பாசமுடையவன். நாம் எல்லாம் அறிந்த நிகழ்வுதான், ஈமானை புதுப்பிப்பதற்காக கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னால் இருந்த காலத்தில் ஒரு மனிதன் 99 கொலைகளை செய்தான். 99 கொலைகளை செய்த அடியான் கேட்டார், இந்த உலகத்திலே அறிந்தவர்கள் யார்? ஒரு துறவி கைகாட்டப்பட்டார். துறவி அவர், ஆலிம் அல்ல, ஒரு துறவி. அல்லாஹுவை அல்லாஹுவை அல்லாஹிற்காக எல்லா வடக்க வழிபாடுகளையும் முற்றிலுமாக துறந்து அல்லாஹுவை நோக்கி சென்ற ஒரு துறவி அடையாளம் காட்டப்பட்டார். அவரிடத்தில் சென்றார் அறிஞரே, துறவி அவர்களே, 99 கொலைகளை செய்து விட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய கொலைகளுக்குரிய பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்குவானா? என்னை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அவன் 99 உயிர்களை கொலை செய்யவில்லை, 99 குடும்பங்களை கொலை செய்திருந்தான். அவ்வளவு பேரையும் அனாதையாக்கிவிட்டு, அவ்வளவு குழந்தைகளையும் தாகத்திலே தவிக்க வைத்து விட்டு, ஒரு துறவி இடத்திலே வந்து கேட்கிறான், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா? அந்த துறவி சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவத்தை மன்னிக்க மாட்டான். 99 கொலைகள், இவ்வளவு பெரிய கொடிய குற்றத்தை செய்த உன்னை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான் என்று கோபப்பட்டார். அவனும் கோபப்பட்டு அந்த துறவியை கொலை செய்து 100 தன்னுடைய கொலையை முடித்தான். மறுபடியும் உன்னுடைய உள்ளம் தேடுகிறது, எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹுவை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஆசை அவனை தூண்டுகிறது. கொலை செய்து விட்டான் என்ற காரணத்திற்காக அவன் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், நரகவாதிதான் என்று உட்காரவில்லை. எப்படியாவது இந்த தௌபா, இந்த பாவத்திலிருந்து திரும்பி அல்லாஹுவை நோக்கி சென்று இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பி தேடிச் சென்றான். வேறு யாராவது இருக்கிறார்களா இந்த ஊரில்? இன்னொரு துறவி அடையாளம் காட்டப்பட்டார். சென்றார் அவரிடத்திலே, ஹல்லி மின் தௌபா, அல்லாஹிடத்தில் எனக்கு தௌபா இருக்கிறதா? 100 கொலைகளை செய்து விட்டேன், 100 கொலைகளை செய்த இப்படி பெரிய பாவிக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவானா? அந்த துறவி சொன்னார், கவலைப்படாதே, பயம் கொள்ளாதே, அல்லாஹ் உன்னையும் மன்னிப்பான். அல்லாஹுடைய கருணைக்கு முன்னால் உன்னுடைய கொலைகள் எல்லாம் பெரிய பாவம் அல்ல. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது, நீ வாழக்கூடிய ஊர் ஷைத்தானை சார்ந்த ஊர். இந்த ஊரை விட்டு நீ விலகி சென்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய அடியார்கள் ஒரு ஊரில் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து வணக்க வழிபாட்டை செய்கின்ற அந்த துறவி அறிவுரை கூறுகிறார். அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை கொண்ட இந்த 99 அல்லது 100 கொலைகளை செய்த இந்த பாவி கிளம்பி செல்கிறான். அந்த துறவி கூறியது போல அந்த ஊரை தேடி அல்லாஹுடைய விதி முந்துகிறது. அவன் செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறான். அந்த மரணத்தை அடைந்த அந்த அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக, அவர் பாவி என்பதற்காக, 100 கொலைகளை செய்தவர் என்ற காரணத்திற்காக மலாயிக்கத்துல் அதாப், வேதனையை தரக்கூடிய மலக்குகள் இறங்கி வருகிறார்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக. அவர் 100 கொலைகளை செய்தாலும் அல்லாஹுவை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஆசை கொண்டு விட்டார் என்பதற்காக மலாயிக்கத்துல் ரஹ்மா, அருளுடைய மலக்குகளும் இறங்கி வருகிறார்கள். 2 மலக்குகளுடைய கூட்டம், ஒன்று வேதனை தரக்கூடிய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள், இன்னொரு கூட்டம் அல்லாஹுடைய அருளை சுமந்த மலக்குகளுடைய கூட்டம். யார் இந்த உயிரை கைப்பற்றுவது? இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு தீர்ப்பாளரை, இன்னொரு மலக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புகிறார். அவர் தீர்ப்பு சொல்லுகிறார், இவர் கடந்து வந்த தூரம் இந்த பாவிகளுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால், அந்த ஊருக்கு நெருக்கமாக இருந்தால், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இவருடைய உயிரை எடுத்துச் செல்லுங்கள். இவருடைய உயிர் நல்லவர்கள், இவர் அடைய இருந்த நல்லவர்களுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால், இவரை நல்லவர்களுடைய மலக்குகள், நல்ல உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். அளந்து பார்க்கிறார்கள், இவருடைய உயிர் நல்லவர்களுடைய ஊருக்குத்தான் நெருக்கமாக இருக்கிறது, நல்லவர்களுடைய மலக்குகள் கைப்பற்றி செல்கிறார்கள். ஆனால் நடந்தது அது அல்ல. இதற்கு பின்னால் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, அதுவும் சாதாரணமான நிகழ்வு அல்ல. இந்த உலகத்துடைய இயற்கை அமைப்பையே மாற்றிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. 100 கொலைகளை செய்த ஒரு அடியாளுக்கா? யார் அந்த நிகழ்வை செய்தவர்? யார்? அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ், இவனுடைய உயிர் உண்மையில் பாவிகளுடைய ஊருக்கு தான் நெருக்கமாக இருந்தது. ஆனால் தன்னை நோக்கி வந்த அடியான், தன்னை எதிர்பார்த்து நடந்த அடியான்,
இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக சொந்த ஊரை விட்டும் துறந்து இன்னொரு ஊரை தேடிச் சென்ற இந்த அடியான் என்னை நோக்கி வந்த காரணத்தால் இவனை ஒருபோதும் வேதனையுடைய மலக்குகள் இவன் உயிரை கைப்பற்றுவதை நான் விடமாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியுடைய இயற்கை அமைப்பையே மாற்றினான். அந்த ஊருக்கு கட்டளையிட்டான், இவருக்கு அருகாமையில் வந்துவிடு என்று. பாவிகளுடைய ஊருக்கு கட்டளையிட்டான், இவனை விட்டு தூரமாக சென்று விடு என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அர்ஹமுர் ரஹீம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய அருளை அளந்து பார்க்க முடியாது, அல்லாஹுடைய அருளை எம்முடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு அருள் உள்ளவன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பாசம் உள்ளவன். அல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அபதி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் அதிக மகிழ்ச்சியோடு அங்கீகரிக்கிறான். எப்படி? பாலைவனத்தில் ஒருவன் பயணம் செய்கிறான், செல்லக்கூடிய வழியில் தன்னுடைய வாகனத்தையும் தன்னுடைய உணவுகளையும் எடுத்துச் செல்கிறான். செல்லக்கூடிய வழியில் அவனுடைய அசதி அவனை முந்துகிறது, அவன் உறங்குகிறான் தன்னுடைய வாகனத்தையும் உணவையும் வைத்துவிட்டு. மறுபடியும் விழித்து பார்க்கிறான், அவனுடைய உணவும் இல்லை, அவனுடைய வாகனமும் இல்லை. அவ்வளவுதான், பாலைவனத்திலே எங்கே செல்வது? என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இதோடு என்னுடைய மரணம் ஏற்பட போகிறது என்று மரணத்தை எதிர்பார்த்து தொலைத்த வாகனத்தையும் எண்ணி, தொலைத்த உணவுகளையும் எண்ணி அவன் உறங்குகிறான். மறுபடியும் விழித்து பார்க்கிறான், இறந்து விட்டோம் என்று நினைத்த அடியான் விழித்து பார்த்தவுடன் அவன் உயிர் அவனுடைய கையில் கிடைத்தது போல வாகனமும் உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியில், இந்த ஆனந்தத்தில் அல்லாஹுவை பார்த்து இவன் சொன்னான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக் மஅதல்லா. யா அல்லாஹ், நீ என் அடிமை, நானும் இறைவன் என்று. இவன் வேண்டும் என்று சொல்லவில்லை. அஹ்தா மின் ஷிட்டத்தில் ஃபரஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் அதிக மகிழ்ச்சியில், இவன் என்ன வார்த்தையை உச்சரிக்கிறோம் என்று கூட தெரியாமல் அல்லாஹுவை பார்த்து, யா அல்லாஹ், நீ என் அடிமை என்று சொல்லிவிட்டான். இவன் எப்படி மகிழ்ச்சியுடைய எல்லையை கடந்தானோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்று பாவத்திலே குற்றத்திலே விழுந்த அடியார்கள் தன்னை நோக்கி வந்தால், தன்னுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து வந்தால், தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவுகளும் கிடைத்தவுடன் அவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைகிறான். இந்த அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை யாரும் விவரிக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்தான், அல்லாஹ்விடத்திலே வந்தான், யா அல்லாஹ், பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவான், இந்த அடியான் நான் ஒருவன் தான், பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறேன். ஃபும்மஆத, மீண்டும் அதே பாவத்தை தொடர்ந்தான், யா அல்லாஹ், மன்னித்து விடு என்று கேட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினான், இவன் நான் ஒருவன் தான், பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். மூன்றாவது முறையும் ஃபும்மஆத, மீண்டும் திரும்புகிறான், பாவம் செய்கிறான், யா அல்லாஹ், நீ ஒருவன் தான், பாவங்களை மன்னிக்க தகுதியானவன், மன்னித்து விடு என்று கேட்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், நான் ஒருவன் தான், பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் என்னை அழைத்ததால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். நான்காவது முறையும் திரும்புகிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இஅமல் மா ஷிஅத ஃபக்கத் கஃபரது லகும் ஃபக்கத் கஃபரது லக். நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான். தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் மன்னித்து விடுவார் என்ற அர்த்தமல்ல இந்த ஹதீதுடைய அர்த்தம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார். இவர் யார்? அல்லாஹுடைய தூதரை சிரிக்க வைப்பார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவருக்கு ஹிமார் என்ற ஒரு பட்டப்பெயர் உண்டு. ஹிமார் என்றால் என்ன? கழுதை என்ற ஒரு பட்டப்பெயர் உண்டு. அல்லாஹுடைய தூதரை சிரிக்க வைக்கக்கூடிய அடியார் எப்போது பார்த்தாலும் மது குடிப்பார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மது குடிக்கும் பொழுதெல்லாம் மது குடிய சவுக்க அடியை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு முறை இவர் மறுபடியும் மது குடித்து வந்ததை பார்த்தவுடன் தண்டனை நிறைவேற்றும்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டவுடன் இவர் சொன்னார், அல்லாஹும் மீது சாபத்தை இறக்குவானாக, இவ்வளவு மது குடித்து தண்டனையை வாங்குகிறாயே என்று. அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை சபிக்காதீர்கள். இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு. இவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர். சுப்ஹானல்லாஹ். இப்ப பாவம் செய்தாலும் அல்லாஹுடையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நேசிப்பாளா? அது அர்த்தம் அல்ல. அவருடைய உள்ளம் கல் சுத்தம். அல்லாஹுடைய தூதரத்தை அறிவார்கள். அல்லாஹுடைய அறிவார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த இல்மான், அவருடைய உள்ளத்தை அல்லாஹுடைய தூதர் அறிந்தார்கள். பாவம் செய்தான், குற்றம் செய்தான்,
இருந்தாலும் அவன் அந்த பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்ற ஆசை அவனை தூண்டிக் கொண்டே இருந்தது. அவனை அறியாமல் மீண்டும் அந்த பாவத்திலே விழுந்தான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. மீண்டும் சேர்ந்தான் அல்லாஹ்வை நோக்கி, யா அல்லாஹ் மன்னித்து விடு. மறுபடியும் அவன் தொடர்ந்தான் பாவ மன்னிப்பில். மீண்டும் தடுமாறினால் சைத்தானுடைய உதவியில், சைத்தானுடைய தீன் தூண்டுதலை கொண்டு மீண்டும் அல்லாஹ்வை நோக்கி அருகிறான். அவருடைய கல்வி அதை வைத்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலரை தண்டிப்பான். கண்ணியத்துக்குரியவர்கள்.